சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. இந்த சக்கரை எப்படி பிரிச்சதோ அப்படியே பிரிச்சு இங்க ஒரு கதை சொல்ல போறாரு. ஒரு மாயாவை என்ன பண்ணான்னு வேர்க்காமன் சரியா இருக்கான், விருன்னு மேல போனோம், விருன்னு மேல போனதோட மட்டும் இல்ல அங்கேருந்து நாலு பேர் வந்தான், இல்ல அதோட குஸ்தி போட்டான், அடிச்சாம போனா வந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த எதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்து இவன் வெட்டிவிட்டான். வெட்டினா ரெண்டு துண்டா வேணும், எல்லாரும் பார்த்து அப்படியே கண்ணால ஜலம் விட்டு ஐயோ ஒரு மாயாவை பண்ண பாவம் வந்து பேனா. உடனே இந்த சேர்ல அண்ணா நான் தான் இருக்கேன்ட்டான். இன்னைக்கே இந்த இந்திரஜால் காட்டுறான், கார் வரலங்கிறான், அவன் இல்லைங்கிறான். இன்னொரு என்ன பண்றான், 7 மணிக்கு ஆரம்பி வேண்டிய மீட்டிங் 7:20 ஆரம்பிச்சுட்டோ, எல்லாரும் வாட்சு பாருங்க, 7:00 எல்லாரும் வாட்சியும் 7 தெரிஞ்சுதான். இதெல்லாம் கண்கட்டி வித்தியன்னு பேர். இன்னைக்கே நடக்கும் இந்த ரெண்டாம் கட்டம் ஒன்றேனா பேர் வழி இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏமாத்த முடியும்னு சொல்றதா இருந்தால் பகுமாயாரி, பகுமாயாரின் பேர் அவர் அதான் பெறுவேன். மாயாந்து பிரகதம் வித்யா மாயினந்து மகேஸ்வரம். இந்த இடத்துல இவன் இங்கேயே உட்கார்ந்துருக்காங்கிற ஸ்திதியை தவிர வேற ஏதாவது உண்டாங்கிறார். இதெல்லாம் உத்தமோத்தமாதிகாரி கிளாஸ். இதுக்கப்புறம் இதுல ஏதாவது இறங்கி சொல்றதும் இவரே சொல்றாங்க. நான் சொல்றேன், இப்போ நாம மேல போறதை தீன் பண்றதுக்கு தான் இந்த விஷயமே ஒழிய சாதாரணமா இருக்கிற விஷயத்த பேச வேண்டாங்க. இச்சா மாத்திரம் பிரபோ ஸ்ருதி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு என்ன சார் அவருக்கு பணங்காசு நிறைய இச்சா மாத்திரம் பிரபோஷிங்களா, இவர் சொன்ன வாக்கியம் அது. அவன் நினைச்சாருதான் உண்டா சொன்ன, நினைச்சாங்க உண்டா, நினைச்சா உண்டாரு தான் ஆசாமோதக திருப்தாஸ்தேன்னு பேருது. 1000 கோடிக்கிட்ட மானசனைக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு எல்லாருக்கும், ஆத்மாத்தும் கிரிஜாமதியில மோதக சகஸ்திரம் சொர்ண பாத்திரே நிவேதியா நீனா சர்த்தா. பகவான் நீ நினைச்சா சந்தோஷப்படுறார், உனக்கு வைராக்கியத்தை கொடுக்குறார். ஆனா உடனே இந்த பசங்க வந்து எனக்கு 4 கோடிக்கிட்ட கொடுத்தா கொடுக்க முடியாது, அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். போகா அர்த்தம் சுற்றி எதுக்காடா சுற்றி பண்ணார், போகத்துக்கா சுற்றி பண்ணார். இவ்வளவு பேர் இருந்தா தானே அவருக்கு புஷ்பம் பூஜை எல்லாம் போடுவா அப்படிச்சுங்களே, இல்ல இவனுடைய போகார்த்தங்கிறான். கிரீடார்த்தம் விதிச்சா அப்படியே லோகவத்து லீலா எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் சுமாரதான் தரும். என்ன எதுக்கா சொல்றது, இதேதான் அத்வைத சித்தியில அவர் நியாயமிரதக்காரர் கேட்டார், சுத்திப்தத்வா சிஷ்டேகே கதம் மிச்சாத்தோன்னு கேட்டார். சுத்திப்த பரமாத்மா சத்தியம், சுத்தினால பிரதிபாத்தியமா இருக்கிறது தானே பரமாத்மா ஈஸ்வரன், அதனால தானே சொல்ற ஆகமேக சமதி கம்யா சத்தியம் தானே, சுத்தி தானே சொல்லியிருக்கு. ஆத்மனா ஆகாச சம்பூத ஆகாஷா வாயு வாயோ அக்னி அக்னேர அவரே தான் இவர் ஆச்சியம் தான். அது பரமாத் சத்தியம், இது பரமாத் சத்தியமா இருக்க வேண்டியதானே, என்ன பேசுறேன். சுத்தி தாத்பரிய ஸ்ரீபூதமாக சுத்தியுக்தமா இருக்கிறதான பிரபஞ்சத்தை மித்தியன்னு அத்வைதிகள் சொல்றது மித்தியை. எப்படி அத்தியாசம் ஒண்ணு உண்டுன்னு சொல்றதுதான் அத்தியாசம் சொன்னானோ, அதுபோல மித்யா சப்தம் தான் மித்தே அப்படின்னு சொன்னான். இவர் சொன்னார், சுஷ்டி இதை சொல்றதுக்கா வல்லப்பா, வேற ஏதோ காரணத்துக்கா சொல்ல வந்து. ஒரு தாயார் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றார், அட அம்பி நீ விசப்ப குடிச்சிட்டு போடான்னு. போடான்னா எங்க இல்லை, எங்கேயோ போறான். விஷம்புங்ஷான்னு தாயார் ஒரு பையனை பார்த்து சொன்னா, என்ன பெத்த தாயாரா இருந்தோ அப்படி சொல்லலாமான்னு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, இல்ல சத்ரு கிரகத்துல போய் இவன் சாப்பிடறதா இருக்கான் ஒரு எனிமி ஆத்துல, அங்க போகாதேன்னு சொன்னோம். அந்த அம்மா சொன்ன லாங்குவேஜ் எப்படி தெரியுமோ, இல்ல இதுக்கு பதிலா நீ விஷயத்தையே குடிக்கலாம், இதுக்கு பதிலாங்கிறது மறைச்சுட்டாயும் விஷம் பூங்குவான்னு வாக்கியத்தை எடுத்திருந்தாங்க. என்ன இதுக்கு அர்த்தம் உண்டோ, அனந்தம்னு சொல்லி விட்டுனா இங்க சிருஷ்டி ஆரம்பிச்சிருக்கு. ஆத்மாவாயிரமே கையவ அக்ரே ஆசீத்து சதாத்மானுக்கு சுயம் கொடுத்த அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. முதல் வாக்கியத்தையும் ரெண்டாம் வாக்கியத்தையும் சேர்க்காம ஒரு அர்த்தம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, சத்தியம் வதயத்தினருக்கு நான் வெட்டுட்டான், அசத்தியம் வதயத்தினருக்கு நான் வெட்டுட்டு ஒரு வாக்கியார்த்தமா அது போல வருதுன்னு சொல்றார். அதனால இவருக்கு அதுல ஒண்ணும் இல்ல, தேவசேஷ்வபாவோயும் ஸ்வபாவங்கிறார். எல்லாமே ஒண்ணு சரியில்லை, என்ன பிரச்சனை ரைட்டுன்னா ஆப்தகாமஸ்ய காஸ்புரா. இதுக்கு பாஷ்யம் சொல்றார், நெஹி ரஜ்வாதீனாம்
அவித்யாஸ்வபாவ வெதிரேகேன சர்ப்பாத்யாபாசத்தே காரணம் சக்கியம் வக்தும். இந்த நிலையிலிருந்து அவர் பேசுறார். கயிறு பாம்பா தெரிஞ்சது, யார் சுற்றி பண்ணா? ரஜ்ஜு அவயவங்கள் வந்ததா? என்ன அவயவங்கள் வந்தது? ரஜ்ஜு தெரியல. ரெண்டாம் கட்டம் வெளிச்சம், இந்த அந்தி கொஞ்சம் பயந்த சுவாவம், இவ்வளவு சேர்த்துக்கணும். ஏன் அதே ரஜ்ஜு அங்க உணவுத்தினுக்கேன் தெரியலன்னு, அதுக்கு நான் இவனுடைய தோஷங்கள் எல்லாம் சேர்ந்து என்னாச்சுன்னா சர்ப்பமாக தோற்றம் அளிக்கிறது. இதுக்கு போய் காரணம்னு சொல்லுவாடுன்னு அதே கதைதான் இங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஆன உடனே ஜாகரத் சுப்ரம் சுஷுப்தியிலேருந்து சுற்றி வர்றதுனாலே இது ஆத்மன சிருஷ்டிங்கிற ஒரு பட்சம் இருக்கு. பிரதி தினம் உண்டாகும் பொழுதே யசா சுதீப்தா பாபகா திஸ்வலிங்காக பிரவர்த்தந்தே சரூபாக ததா சுவாமி அக்ஷரா விவிதா சுவாமியபாவாக பிரஜாயன். இது இதை வந்து தைனந்தின சிருஷ்டி இவனே சிருஷ்டி பண்ணிட்டு தான் குழப்பம் பண்ணிக்கிறாங்கிறதாக. இதுல இதுல இன்னொரு விதமா போனா வித்யாரண்யர் எல்லாத்தையும் பயமடியாக சரி பண்ணிருக்காரு. ஈஸ்வர சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கவே இருக்கு. பாவித பௌத்திகம் பூத பௌத்திகங்கள் எவ்வளவு சமாச்சாரங்கள் இந்த இதுல இருந்து அர்த்தம். இதுவும் ஈஸ்வரன் தான் புத்தியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு கம்பெனி மோட்டரோலோ இந்திக்கு ஏதோ அப்ப அவர் கண்டுபிடிச்சாரா நான் கண்டுபிடிச்சாரா? இன்னைக்கு காத்தால் வாக்கியார்த்தம் சொல்லும்போது சொன்னார் தலமத்தோ கோபத்தே அவர் தான் நம்ம மூலமா கண்டுபிடிக்கிறார். யோந்த பிரதிஷ மமவாச்சம் பிரசுத்தம் சஞ்சீவைங்கிறது போல. சரி, ஈஸ்வர சிஷ்ட பதார்த்தத்துல ஒண்ணுமே உபதிரவமே இல்லைன்னு சொல்றது, அது ஒண்ணுமே உபதிரவம் பண்ணும் இல்ல. இவனா ஒரு சிருஷ்டி பண்றான். தங்கம் என்றால் விலை ஜாஸ்தி. இவனா வச்சது. நான் ஒரு பாடத்துல படிச்சேன் ரொம்ப சின்ன பையன் ஹிந்தியில, சீனாவில் நமக்கே கிடையாது, சைனாவில் நமக்கு தான் பகுத்து ரொம்ப வேல்யூபிள் தான். ஏன்னாலும் அந்த ஊர்ல கிடைக்கல. இவனா அதை வச்சுக்கிறான். நம்ம ஊர்ல உப்பு போலேன்பா, உப்பு பொறாத பண்றது சட்டை போட்டான்பா. நாம ஏற்றி வைக்கிறோம் ஒரு ஜீவ சிருஷ்டினா இவன் மனசினால இதன் அனுகூலம் இதன் பிரதிகூலம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிறான். இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த உபதிரவம் நமக்கு வருது. பாம்பு கூட பேசாம தான் இருக்கு. இவனா சிட்டு பண்ணிக்கிறான்ட்டார். அதுக்காக பாம்பை கடிக்க விட்டா மேல இருப்பாளாங்கிறதுலாம் போகக்கூடாது. நாம ஒரு நிமிஷம் தயார் பண்ணிக்கிறோம். தயார் பண்ணப்பட அவரை பார்க்கிறோம். அதனாலதான் ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட பார்க்காமல் இருந்தால் பதார்த்தங்கள் ஒன்னும் உபதிரவப்பட்டது. சுகதுக்கே சமய கிருப்பா கூட நம்ம உபதிரவம் எப்படி பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனச பிரம்மஸ்வரூபத்துல வச்சவாலும் லோகத்தை படகிறாளோ இல்லையோ, அவர் என்ன பண்றாங்க, மானோ அவமானயோ துல்யா அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சமலோஷ்டா ஸ்மகாஞ்சனஹா இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா அவர் வந்து இந்த வெளி ஆங்கிள் உள்ள சிருஷ்டி அவர் பண்ணல, அதனால பேசாம இருக்கலாம்னு தெரியறதுங்கிறத வச்சு போயிப்போ. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய மூணு அவஸ்தையை தாங்கி துரியம் சொன்னால அதை பத்தி சொல்லுவோங்க. பாசிட்டிவ் வார்த்தையே கிடையாதுங்க எல்லாம். நீ எதை வந்து விஸ்வன் நினைச்சோ அது இல்ல, தைஜசன் நினைச்சவர் இல்ல, பிராஜ்யன் நினைச்சவர் இல்ல, நடு அவஸ்தையில நான் பிரஜன் அபகி பிரஜன் அபகத பிரஜன் பிரஜான கணன் பிரஜன் பிரஜம். ஆமா, அவர் காட்டுங்க காட்ட முடியாது அதிருஷ்டம். அவரை பத்தி ஏதாவது சப்தங்களை நேர சொல்லி புரியவீங்க முடியாது அவ்வகாரியம். இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முழுக்க வியாக்கியானம் இல்ல. நாலுன்னு சொல்லி மூணு சொன்னதுக்கு அப்புறமே இந்த மூணு இல்ல நாலுன்னு தெரிய முடியும். நாலு பாயிண்ட்னு சொல்லிட்டு மூணு பாயிண்ட் சொல்லி நாலாவது பாயிண்ட் நான் உபன்யாசம் செஞ்சேன்னு நாலாவதுன்னு தெரிய முடியும். இந்த மூணு இல்லைன்னு நாலு சொல்றேன்னு யாரும் சொல்லுவோம். இந்த நாலாவது மூணு இல்லைங்கிறது நாலுன்னு கிடைச்சி போனதுக்கு அப்புறம் இவர் மூணு நிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு மண்டுவத்தம் வந்திருக்கான் கிளாஸுங்க. இப்ப நான் சொல்றது முதலதும் இல்ல, ரெண்டாவதும் இல்ல, மூணா ஐயா துரியத்துவம். இந்த மூணு நிலையில யாருன்னு நீ ஏமாந்து தெரிஞ்சிருக்கியோ இவரேயா துரியம், இவரே துரியம். இப்ப துரியங்கிற அனுபவம்னு ஒண்ணு தெரியாது. இந்த மூணு நிலையையும் ஒவ்வொரு விதமான உபாதி நான் சொன்னேன் பாருங்க, அந்த காடு லைட்ல ஷேப்பு கண்ணாடினால வெளிச்சம் வரும்போது வண்டி நிக்கிறது, வெச்ச கண்ணாடினால வெளிச்சம் வந்தா ஓடுறது, வெறும் கண்ணாடி போடணும்னா ஏதோ தெரிய பாக்குற, அந்த கண்ணாடியை எடுத்து விட்டாலும் தீபம் இருக்க காக்கடிக்காம இருந்தா அந்த தீபத்துடைய கலர் அந்த தீபம் ஒண்ணு சுடுமான்னு கேட்கிறா ஆத்மா. உதாரணத்தை உள்ளதான் நீங்க எடுத்துக்கணும், இல்லைன்னா சாகித்யம் முழுக்க வினாபடும். சாகித்யத்துக்கு உபமாலங்காரம் தான் உயிர்.
அவன் சொன்னா சந்திர இவ முகம்னா இவோ உடனே ஆரம்பிச்சுட்டான். அமாவாசை நீங்க மறைஞ்சு போயிடுமே என்ன, இந்த அம்பிக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். கத்திரிக்காய் வெண்ண மாதிரி வாங்கிட்டு போங்கதான் மார்க்கெட்ல போனா, போட்டா உருகி போடுன்னு அர்த்தம், விதை இல்லைன்னு அர்த்தம். வெண்ணம் ஏன் நீளமா இருக்குமா என்னடா கேள்வி? இது உபமானத்துல சொன்னா உபமானத்துல எந்த அம்சம் எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். சார் அதாவது சாப்பாடு விளக்கண்ண மாதிரி இருக்குன்னு லிக்விடாமா இருக்கும், அதனால ருச்சி இல்லைன்னு அர்த்தம். காஃபி விளக்கண்ண மாதிரி ஆயிடும் சில சிங்க. அதனால உபமானத்துல எவ்வளவு எடுத்துக்கலாமோ அவ்வளவுதான் நாம எடுத்துக்கலாம். இதுல நாம அப்ப நான் தான் இந்த அவசையெல்லாம் நினைச்சிருந்தீங்க, இதெல்லாம் இல்லப்பா. வாஸ்தவமா நீ இருக்கிறபடிதான் நீ இருந்து இதெல்லாம் ஒன்னால கல்பிக்கப்பட்டு வந்திருக்கு. அம்மா இதெல்லாம் வந்து முன்னால வந்திருக்கு, என்னைக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் கிடையாது, பர்த்தே கிடையாது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இந்த டேட்டுங்கிற காலமே இவன் செட்டு பண்ணுது. தூங்கும் போது காலம் தெரியுதோ, அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சுங்களா, ஏழு மணி நேரம் தூங்கிருக்காங்க, அதான் எழுப்புவான்றீங்க பஞ்சாயத்து நாகியாச்சுறான்னு இவ்வளவு படுத்துட்டேங்களா, என்னடா அது ஏழு மணி நேரம் அஞ்சு நிமிஷமா? இது ஜாக்கிரதையே வரும். எப்படின்னா தசரதருக்கு பத்து தசரதங்க, விஸ்வாமித்தருக்கு 10 இயர்ஸ் டோட்டலா 365 பிளஸ் இன்னும் கூட்டிட்டு 10 இயர்ஸ் ஏக ராத்திரி தீபம் அம்மன் கேட்டான். இதே விஷயம் பாகவதத்துல மாத்தி சுபிர் யுகாயதே கிருஷ்ணா துவாம் அபஷ்யதா, ஒரு க்ஷணம் ஒரு யுகமாக இருக்கு. பஞ்சாயத்து சொல்லும் போது அப்படிதான் இருக்கும். கிரிக்கெட் விளையாடும் போது 5 மணி நேரம் 5 நிமிஷமா இருக்கும். இது மாதிரிமே இந்த ராமன் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஏன்னா எல்லாத்தையும் சேர்க்கணுங்க. ராமன் என்ன சொன்னாங்க, ரொம்ப ரமணீயமா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு, புஷ்பங்கள் எல்லாம் அப்படி கூத்துருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா ரொம்ப நேச்சர்ல ரசிக்கிறவர், நேச்சரை நல்லா ரசிக்கிறவர் தான் ஆனந்தமா இருக்குல்ல. சித்திரக்கூடத்தை சொன்னார், அப்புறம் பஞ்சபட்டை சொன்னார், எல்லாம் முடிஞ்சுது. திடுதுப்புன்னு சீதைய மாயா மாரீச்சம் வந்த உடனே ராவணன் முடிஞ்சு முட்டான். வந்து பார்த்தா சுற்றியவர் காண்டெல்லாம் சவப்பட்டு வச்சிருக்கான், ஏகப்பட்ட ரோஸ், ரோஸுங்கிறா, அப்புறம் ரெட் ரோஸுங்கிறா, எல்லோ ரோஸுங்கிறா. ரோஸ் எப்படியே ரெட்டா இருக்கும் எனக்கு பிடிக்கல. அப்ப ரோஸுங்கிற சப்தத்துக்கு ரோஸ் புஷ்பம் மாத்திரம் அர்த்தம், கலர் இல்ல. ரெட் ரோஸ்னா இது விபரீத ஜீவன் முக்தன் மாதிரி இருக்குது. ரெட்டா இருந்தா ரோஸா இருக்காது, ரோஸா இருந்தா ரெட்டா இருக்காது, அப்புறம் எல்லோ ரோஸ் வேற. இதை எங்கெங்க பிரயோகம் பண்றோமோ அங்க என்னங்கிறது புரிஞ்சுட்டான் தேவைப்படும். உங்க ரீதியா ஜீவன், அவர் ரீதியா முக்தர், அல்லது ஜீவன் நபி முக்தா, தெரிஞ்சும் தெரியாதவன் சொல்றது இல்லையா? அதுபோல ராமன் சொன்னார், அதே புஷ்பங்கள் அதே தோட்டத்துல அதே மாதிரி பூத்து எல்லாம் நின்றார். யான்யே வரமணியானி தயா சக பவந்தி மே தானியே வாரமணியானி வினா தாமசி தேக்ஷணாம். பக்கத்துல சீதேங்கிறவ இருக்கும் போது எல்லாம் நின்னாரு. அவளை காணுங்க உடனே எரிச்சலா பொங்கல். இது சாதாரண, இந்த காவியங்கள்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரனே தொலைஞ்சு போ, எரியறதேங்கிறானா? யாரு? நாயகி நாயகனை விட்டு பிரிஞ்சா அந்த காலத்துல. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒண்ணும் புரியறது இல்லை. இப்ப இப்ப அப்பா சொன்னது எல்லாமே இப்ப வேதம் வேதாந்த மாதிரி ஆயிட்டு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. முள்ளு மேல இருக்காம தான் உட்கார்ந்தாளா சீதை? ஏ ராமனை நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ற? இதனால நம்ம கல்பனைங்கிறது இது ஒரு பெரிய உதாரணமா இல்லையா? இதிகாசத்தை சொல்லிருக்காரு, வால்மீகி சொல்றாரு. அது போல இவன் கல்பனையா வரதும் போது நான் இவர் என்ன பண்றாருனால் இப்படி இருக்காரு. இதுக்கு என்ன விடிமோட்சம் தான், ரொம்ப காலம் வந்துட்டு ஒரு விடிமோட்சம் சொன்னாரு. ஆனா ஆதிமாயா சுப்தா, இப்ப சுப்தகான்னு நம்ம நம்ம இப்பவே சொல்றாரு. நீங்க எல்லாம் தூங்கிட்டு கேளுங்கிறார். எப்படி காது கேட்கறது? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சிரிக்கிறேன். இவ சுப்தகான்னு போட்டார். இது வந்து சொப்பனம் சுசுப்தி ரெண்டுக்கும் போதும். ஐக்கரையும் என்ன பண்றது தெரியுமோ இல்லையோ? திரைய ஆபசத்தாக திரைய சொப்பனாகனு விட்டு. இந்த அம்பிக்கு ஒரு பட்டணம் இல்ல, மூணு பட்டணம். சூரிய சரீரம் ஒண்ணு, சூட்ச சரீரம் ஒண்ணு, காரண சரீரம் ஒண்ணு, மூணு பட்டணத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துருக்கான். ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு பண்றாங்கடா. ஆனா ஜாகிர சொப்பன சுசுப்தின்னு நம்ம லாங்குவேஜ், ஐந்திரைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா இல்லையோ? திரைய சொப்பனாக, மூணு சொப்னங்கள். இவர் என்ன சொல்றார்? திரையா அஜான விசேஷாக. ஏன் சொரூப பிரபோதம் இல்லையா?
சொரூப பிரபோதரகிதா ஷரதே சரதேங்கிறார். அந்த இடத்துல சொல்றார், அனாதி மாயையா சுத்தா யதா ஜீவ பிரபுத்தே. இது தினமும் போய் எழுந்திருக்க சமாச்சாரம் இல்ல, துரியத்துல எழுந்திருக்கணும் தானே, நம்ம நம்ம சுரூபத்துல எழுந்திருக்கணும். அஜம் அனித்ரம ஸ்வப்னம், இது என்ன அஜம்னா ஜாகிரத அவஸ்தா ரஹிதம்னு அர்த்தம், அனித்ரம்னா சுசுப்தி இல்லாதன்னு அர்த்தம், அஸ்வப்னம்னா சொப்னம் இல்லைன்னு அஜம்ங்கிறதுக்கு ஜென்மா சோழ சரீரம் சொன்னதுனால என்னுடைய வியாக்கியானம் இது. அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அவஸ்தாத்ரே ரஹிதம். அப்போ மூணையும் தாண்டினா இவர் நாலோ அத்வைதம் புத்தியதே ததான் லேட்டோ அண்ணர் லைட்டு போட்ட அதே கணத்துல இருந்து போச்சு. லைட்டு வந்தது இருந்து போச்சு, இல்ல சூரியன் உதிச்சு இருட்டு போறது இல்லைன்னு ஒரு கால. இங்க பாஷ்யம் பாருங்க, யோயம் சம்சாரி ஜீவஹாசா தத்துவ அப்ரபோத ரூபேண தீஜாத்மனா. சுசுப்தியில தத்துவமே தெரியல, வெளி விஷயமும் தெரியல, விஷயும் தெரியல. அப்புறம் சொப்பனத்திலையும் ஜாக்கிரத்திலையும் விஷயி சரியா தெரியல, விஷயங்கள் பலதுன்னு சார் தெரியுது. அந்யதா கிரகண லட்சணேனச்ச, இதான் சொப்தம். அனாதிகால பிரவர்த்தேன, இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல பிரியந்தன்று, நம்ம தாத்தா அப்படித்தான் இருந்தா குழு தாத்தா இது இணையா பேருங்க. இதுக்கு இன்னொரு பேர் லட்சணேன சினான்னு வச்சுங்க, மாயா லட்சணேன. இது சில பேர் அதித்யன்னு சொல்றா. என்ன பண்ணினான், நாம தினம் ஜாகிரதையா பேசின்றதெல்லாம் தப்புங்கிறாருங்க. இதை இந்த பாவத்தை தான் பஜகோவிந்தத்துல நான் இப்ப சொல்லாம சொல்லப்படாத சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னு கேட்டா, காதே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அதீவ விசித்திரான்னு தான் சொல்லுங்க. கஸ்தே பிதா சொல்லு, இந்த பசங்களாம் சொல்ல அப்பாவது அம்மாவது அடிச்சு வரட்டுங்கிறான். எங்க ஒரு ஆசிரமத்தில் இந்த சுலோகம் அவனுக்காக சொல்லிவிட்டு, காதே காந்தா சொல்லுங்க, அதை விட முதல்ல அதே மாதிரி நகர்மலா சொல்றதுன்னு எல்லாரும் சன்னியாசி பூர்ணம் கொடுத்து கொடுத்து இருக்கிற செஞ்சாலும் விட்டுச்சேர் பண்ணி பண்றதே இல்லை. நான் தனேனா சொல்லியிருக்கேங்க, நகர்மனான பிரஜையா தனேனா, அதுகிட்டே புடிச்சுக்கலாம். அந்த தனம் நமக்கு அப்பா இருந்தா செலவழிங்கிறதுக்காக தான் இவங்க அனுப்பிச்சதே. அவன் எத்தனைக்கும் பென்ஷன் 10,000 வருதுங்களா, சில பசங்க இந்த 10,000 வாங்கி இவன் சாப்பிட்டு அந்த அம்மா வெளில போங்கிறான், என்ன கூத்துங்கிறீங்க. இதனாலதான் பெரியவா வரும் சொன்னா, அத்வைதத்தை பேசுறதுக்கு நிறுத்த சொல்ல போறேன்னு இந்த அத்வைத உபன்யாசம் பண்ணி குட்டிச்சவரா போயிட்டு ஒரு சந்தர்ப்பத்துல சொன்ன சொல்ல இப்போ கேவலமா போயிடும். என்ன சொல்ற என்ன நிலையன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. இங்க பாருங்க, என்னையா நாம ஏமாறுவோம், மம அயம் பிதா புத்ரோயம் நத்தா நத்தான கொள்ளுப்பேன் கஷேத்திரம் மம கிரகம் மம பசவா இல்லாட்டி மம சேத்துங்க அகமேஷாம் சுவாமி. இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் உடைமை, உடைமை உடையவர்னு பேர். சுவாமி தான் உடையவர், பகவான் நம் பகவான் உடையவர், நாமெல்லாம் உடைமைகள், நமக்கு நைட்டு தான். இது போனா பரவாயில்ல, சுகி துக்கி கஷைதோகம் அனேனா. ரெண்டு வீடு இருந்துச்சோ ஒரு வீடு ஏலத்துல போட்டுக்கண்ணா அப்படின்னு கஷைதோகம் அனேனா. அப்புறம் என்னன்னா, ரெண்டு பேர் வீடு எழுதி வச்சிருக்கா சார் எனக்கு, வர்த்திதோகம் அனேனா. இது தேவம் பிரகாரான கோடிக்கணக்கு சொப்னானு ஸ்தானத்வயேபி பஷ்யன்னு, சொப்னானு சொப்னை பஷ்யன்னு சொல்லணும், கனவை இரண்டு பொழுதுகளும் பார்த்துன்றுங்கிற. இது பிரம்மச்சாரி கனா கண்ட கதை தெரியுமில்ல, பசங்களா இருக்கான்னு சொல்றேன். இந்த அண்ணி புரிஞ்சு வச்சுருக்கான், நித்தியம் உபாசம் சந்தேகங்கள்லாம் பண்றான், வேதாத்தியனை வேற பண்ணியிருக்கான். இவனுக்கு யார் பொண்ண கொடுப்பான், இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் போச்சு. ராத்திரி பட்டுந்தான் போய் தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்கிறத தீர்மானம் ஆனது மட்டும் நிச்சயதார்த்தாயி மாப்பிள்ளை ஆகி கல்யாணம் ஆகி தற்கொலை பண்ணிக்கணுங்க, வேற என்ன பண்றதுவா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒரு குழந்தையும் தங்க விக்கிரகமா பிறந்து அது பூஜையை இவன் பண்ணிட்டு இருக்கச்சு, அது வந்து எதுவும் அவங்க மூச்சா போயிடும். அடியே இத வந்து எடுத்து போனா வரவே இல்ல. ஏன்னா இந்த காலத்துல சொன்னதுக்கே பழங்க, வந்தது கோபம், உதைக்கிறேன் வந்து உதைச்சான். இந்த அம்பி படுத்துட்டு இருந்த கட்டில ராத்திரி குடிக்கிறதுக்காக கஞ்சி வாங்கி வச்சிருந்தா பானை விழுந்து உடஞ்சு போச்சு. இந்த பிரம்மச்சாரி கனா கண்ட கதை இப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
அவசியம் இல்லாத போது அவசியம் ஏற்பட்டிருந்தது அவசிய தமிழ் அவசிய சொல்லணும். இத சும்மா இல்லாம துரிய அவஸ்தேன்னு வேற சொன்னான். ரொம்ப பெரிய வருத்தமா துரியத்துல ஏது அவஸ்தை? துரிய சொரூபம்னா இது அவஸ்திதினா இது அவஸ்தைங்கிற நிலை. நிலை இல்ல, தன் நிலைங்கிறது வேற, நிலைமை வேற. அந்த மாதிரி இருக்கணும். அவஸ்தாத்வயேபி ஸ்தானத்வயேபி ஸ்வப்னான் பஷ்யன் சுப்தா. இப்படி தூங்கி இருக்கான்னா சொப்னான் பஷ்யன் சுப்தா. இப்ப இந்த மாதிரி சங்கர ஜெயந்தியில அஞ்சு நாளைக்கு திருப்பி திருப்பி சொன்ன சொல்வா, இதான் அவளுக்கு சொல்ல தெரியும். பிரபஞ்சம் நிச்சயம்பா, அது இருந்தா இது இருந்தா இதை சொல்லிட்டே இருப்பா. நீ வாழ்ந்தாலும் வேறி வாசிய வாசி சொல்லுவா, பத்து நோக்கம் கூட வேற சொல்லுவா. அது வேற இருக்கு, அது வேற. எதா எப்போ வேதாந்தார்த்த தத்துவ அபிஜேன பரம காருணிகேன குருணாம். ஒரு குரு வந்தார் பரம காருணிகர், இவனுக்கு வேதாந்த அர்த்த தத்துவ அபிஜ்ஞ, வேதாந்த அபிஜ்ஞ, வேதாந்த அர்த்த அபிஜ்ஞ, வேதாந்த அர்த்த தத்துவ அபிஜ்ஞ. இதெல்லாம் பதங்கள்லாம் யோசிக்கணும். ஒரு மாசம் படிச்சாதான் இதுதான் புரியும். பரம காருணிகேன குருணா அவர் என்ன சொன்னார்? நெகட்டிவ்ல ஆரம்பிச்சுட்டார். நாசி ஏவம் தும் ஹேது பலாத்மகா திந்து தத்துவமசி. இது பெரிய ரகலை. நீ இத பண்ணி அதை அடையவே இது காரிய காரண பாவம் கேட்டு பலம் தான் தெரியுமா? இது காசுன்ற எஃபெக்ட். என்ன பண்ணி இது வருது, அது பண்ணி இது வருது, அதுவும் எனக்கு சந்தோஷம் வருது. சந்தோஷம் இங்க இருக்கிறது இதெல்லாம் பிச்சு பிச்சு காட்டுறது. இங்க நம்மகிட்டான சந்தோஷம் இருக்கு. இதுக்கு வித்யாரண்யர் சொன்னா, நாய் ஒண்ணு ரோட்ல கொஞ்சம் பசியா சட்டம் ஏதோ ஒன்று கிடந்தது, அதுல கிடைச்சது. மாம்சம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. மாம்சம் சாப்பிடறவெல்லாம் நாய் நான் சொல்லல. அந்த கடிச்ச உடனே ஏகப்பட்ட ரத்தம் அது. சரி, நீ ரொம்ப ஃப்ரெஷ் பிரமாதமா கிடைச்சிருக்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னடா ஆச்சுன்னா, அந்த அது ஒண்ணு உள்ள போகவே இல்லை மாம்சம். இது பெரிய கெட்டி எலும்பு துண்டு. கடிச்ச உடனே பல்லு ரெண்டு உடஞ்சு அதுவும் சேர்ந்து கடிச்சிருந்து ஏக ரத்தம் வந்துடுது. இவர்தேந்து வர ரத்தத்தை அதுல இருந்து வர்றதுன்னு நினைச்சுதான். எப்படி இருக்கோ சொல்லி இத போய் உதாரணம் இருக்காரு. சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி. அங்கேருந்து ஆனந்தம் வருதான், இங்க இருக்கிற ஆனந்தமா? அங்க ஆனந்தமா இருந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனந்தமா தான் இருக்கணும். ராமர் இந்த புஷ்பங்கள்னால ஆனந்தமா இருந்தா, சீதை இருந்தாலும் ஆனந்தமா இருக்கணும், இல்லைன்னாலும் ஆனந்தமா இருக்கணுமே. பழங்காசு ஆனந்தம்னா அப்படித்த பல கோடி ரூபா இருந்தா உமக்கு ஏன் துக்கமா இருக்குப்போ? மதியம்னு வரணுமா? அங்க இந்த மதியதா அபிமானத்தை ஏற்படுத்துறது எது? மனசு. அது எப்ப இல்லாம இருக்கு நமக்கு? சுசுப்தியில. சுசுப்தியில தூங்கிட்டு இருக்கு, முழிச்சுருக்கேன். ஒரு ஆத்துல குழந்தை தங்க விக்கிரகமா இருக்கு, என்ன விளையாடு எடுத்து கொஞ்சம்னு ஆசைப்படு. இவருக்கு சந்தோஷத்தா குழந்தைக்கா இல்ல? ஸ்மஸ்ரு கண்டக வேதேன ருதத்தேவி பாலகா. பழைய காலத்துல அவர் பழையகாலதாசன் டாடி நீ சொல்றா இருப்பார். இவர் குழந்தைய கொஞ்சினார். குழந்தை பேர பிரியம்னா இல்லவே இல்ல. அது முத்தம் கொடுத்துச்சு, இவருக்கு ஆனந்தமா இருக்கு. அது ரீல் கத்துறது மீச புத்தர் தான். வித்யாரண்யர் சொல்றார், மஸ்ரு கண்டக வேதேன. அந்த காலத்துல பிரதிதினம் ஒப்பந்தங்கள்லாம் கிடையாது. பாவம் ஸ்மஸ்ரு கண்டக வேதேன ருதத்தேவி பாலகா. புத்திரஸ்து காமாய் புத்திர பிரியோ பவதி இல்ல, ஆத்மனஸ்து காமாய் புத்திர பிரியோ பவதி. இதோட யார் சொல்லுவா? பிரதீத்தே பவனே புத்திரம் சத்வா ஜந்து பலாயதேங்கிறார். அது சிங்க வீடு பத்து நீர் இருக்கு, குழந்தை விட்டோ ஒரு ஆளா இருக்கான் என் பையன் அந்த ஆயிடுச்சுன்னு வாங்க. இவன் தான் ஆயிடுச்சு வரணும். நீரே முதல்ல வெளியே போறீர் பஞ்சாட்சி பிரியமா இருந்து சுவை வேகமா நடந்துடும். நீர் எல்லாம் ஆத்மனுக்காம சர்வம் பிரியம் பவதி. அது போல இவர் என்ன சொல்றாரு? இப்ப இந்த கேது பலங்கள் எல்லாம் இல்லவே இல்லப்பா. நீ நேர உண்மையான ஆனந்த ரூபி. தத்துனா ஆனந்தம்னு அர்த்தம். தத்துன்னு சொன்னாலும் சத்துன்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் பூர்ணானந்த வடிவம் இது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? நான் சொல்லிவிடுறேன், ஆத்மானந்தம் தான் எல்லாருக்கும் வருதுங்கிறது வேதாந்தங்கள் நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதுக்காக இந்த ஆனந்தம் ஆத்மானந்தம் வச்சுன்னு சும்மா இருக்கிறதுக்காக சொல்லல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதானந்த அந்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. மாத்ராம்னா ஒரு லேசம். இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். அப்ப ஆத்மா இருந்துச்சு எப்பவுமே தெரிய வேண்டியதானே, அதே மைண்ட்ல தானே தெரியறதுன்னு கேட்டான். இந்த மைண்டுக்கு மூணு விதமான கண்டிஷன்ஸ் வரணும். என்ன கண்டிஷன்ஸ் தெரியுமோ? நிர்மலத்துவம், நிச்சலத்துவம், நிஷ்காமத்துவம். நிர்மலத்துவம் கர்மானுஷ்டானத்தினால வரும், நிச்சலத்துவம் மெடிடேஷன் பழகினத்தினால வரும் ஏகாகிரதை. நிஷ்காமதாங்கிறது அந்த பொருள் வர வேண்டும்ங்கிற ஆசை இல்லாமல் இருக்கணும். இப்ப நமக்கு மாம்பழம் வேணுங்கிற ஆசை இந்த சீசன்ல இருக்கும், விலைய பார்த்தா வாங்க தோணாது, சத்தான் சாப்பாட்டுல போட்டான்னு வச்சுக்கோங்க ஆபூஸ். இப்ப என்னாச்சுன்னா, இந்த மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஆசை சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு, சாப்பிட்டுக்கிட்டே இன்னொரு மாம்பழம் வேணும்னு ஆசையா இருக்கும். பர்டிகுலரான காமங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நிஷ்காமத்தை அவன் கொடுத்தா ஏகாகிரமா சாப்பிடணும். இப்போ ஒரு ஒரு செல்போன் ஒன்று அடிக்கும், ஏதோ ஒன்று சொல்லும், உடனே இந்த மாம்பழமே கசக்கும். மனசு வேற இதில் பாஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோயே இல்லையா, அங்கே ஏதோ சிக்ஸர் அடிக்கிறானா மாம்பழம் தூக்கி ஓடிடுவாங்க. இடுப்பு வேஷ்டி கண்டு போனாவது தெரியாது, இருந்தாலும் சிக்ஸர் அடிக்கிறேன், என்ன அடிக்கிறதுன்னு புரியல. இப்ப நிச்சலதா ஓணும்னு ஆகிட்டா, இதுவும் அந்த சமயத்துல சொந்த டைமிங் இருக்கு. நிர்மலதா ஓணுங்கிறது என்ன தெரியுமோ, இதுக்கு சங்கீதத்தை உதாரணம் சொன்னா என்ன, பிரமாதமா ஆனந்த பேரு பாடுறா, இவருக்கு வேண்டிய பாடகி பாடுறா, வேண்டியதான சபையில போய் உட்காந்துருக்கான். இந்த மூணும் தேவையா இருக்குப்பா. சில பேருக்கு சபை ஆளு பாட்டு எல்லாம் சேரணும், அது இது சேர்றதுக்குள்ள இங்க தெரியாது மண்டகலையும் போடும். சொல்ற விஷயம் என்னாருக்கும், சொல்றவங்க என்ன, சொல்ற இடம் என்னாருக்கும், இங்க என்னது எப்படியோ சொல்ல இடம் என்னாருக்கு, சொல்ற விஷயம் என்னாரு. ஆக நிர்மலத்தை அப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு சொல்றேன். அந்த பாடுறவர் பாதி பேர் தச்சு பக்கத்துல இருக்க சும்மா இருக்க கூடாது, இவர் என்னாட்டமா சங்கீதம் ரசிக்க தெரியாது பேச கொடுத்தார். நீ பாடிட்டு இருக்காளு நேத்துக்கு உங்க கண்ணாபினா சாந்தான் நடு, நேத்துக்கு உங்களை கனாதுனா இதை நொச்சோடு சொல்லணும் வேடிக்கையா. அதுக்காரருக்கு முன்னாடி இது கழிச்சு ஒரு பிரணய கலகம் வரும், கனாதுனா விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு இருந்த உடனே இவன் பலரும் அடிக்கப்பட்டான். என்னடி என்ன திட்டாங்க, இல்ல பக்கத்தாத்துக்காரருக்கு திட்டிருந்த இப்படி மாத்தி பக்கத்தாத்துக்காரர் கனாதுனா விஷ்ணு. இதான் நமக்கு வேலை, இன்னொருத்தர பத்தி வெயிருந்தா ஒரே வேலை, வேற ஒரு வேலை கிடையாது. எங்க நாலு பேர் பேசினாலும் இன்னொருத்தரை பத்தி ஏதோ அம்பளம், இதை தவிர வேற ஏதாவது இருக்கானுங்க. இவன் இல்ல பெரும்பாலும் அவாவா உத்தியோகத்துக்கு பாச பத்தி பேசுவான். இது சொப்பனத்துலயே அப்படித்தான் வருவான். நீ பாசத்தை எதிர்த்து ஜாக்கிரத்து சண்டை போட துப்பு இல்ல தில்லு இல்ல, சொப்பனத்துல ஒத்தஞ்சு போடுவ படவா எதோ தீர்த்துட்டு ராஜ்யார பகல்ல திட்ட முடியலன்னா நீ சொப்பனத்துலாம் திட்டணும். எப்ப பார்த்தாலும் பஞ்சாபி சொல்லுவங்களா போங்களா வர என்ன படிச்சாலும் போகலங்கிறார் அப்படின்னு நேரம் சொல்றது அவ்வளவு தைரியம் அல்ல. இன்னும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வரும், அப்போ சொப்பனத்தில் தீர்த்துக்கிறது. அப்போ அந்த மாதிரியான உள்ள நிலையில நாம என்ன பண்ணணும்னா, சொப்பனத்தில் தீர்த்துக்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை. நிர்மலத்தா அவ என்ன திட்டினான்னு உடனே பக்கத்தாத்துக்காரை திட்டிச்ச கேட்டு இருந்தோம், நீங்களும் அப்படித்தான் சொன்னாளா
சத்வம் சித்வம் ஆனந்தம். சத்வம் சித்வம் எப்பொழுதுமே தெரியும். நான் இல்லைன்னு யாருக்கு சந்தேகம் இல்ல, நான் தெரியறேங்கிறது யாருக்கு சந்தேகம் இல்ல, நான் ஆனந்தமா இருக்கேங்கிறது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்கிறது. இது வித்யாரண்யர் கேட்டார், ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வச்சா ஆத்மாவில மூணு இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். ஒரு பாத்திரத்துல ஜலம் வச்சா சொல்றாரு கீழ நெருப்பு மூட்டிருக்கான். இது என்ன பண்றது, நெருப்புல ரெண்டு அம்சம் இருக்கு, பிரகாசம்னு ஒண்ணு இருக்கு, உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கு. இது அந்த டவரா வழியா பிரகாசம் ஏன் போகலன்னு பாத்திர வழியா ரெண்டு கனெக்ஷன் இருக்கோம், ஒன்று பிரகாசம் ஔஷ்ணியம் ரெண்டு அக்னியினுடைய சுபாவம். இந்த அக்னியினுடைய சுபாவமான பிரகாச ஔஷ்ணியோர் மத்தியே ஔஷ்ணியமேவ பாத்திர ஜலம் கச்சதி, கச்சதியோ கச்சதியோ நீ விட்டுருங்க, பிரகாசம் நகச்சதி. அதுபோல நம்முடைய சாதாரண விருத்திகள்ல சத்வ சித்வம் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ந கோபி நாகமஸ்மிபி மன்யத்தே, நான் இருக்கேங்கிறது யாரும் சந்தேகம் இல்லை. எதனால சந்தேகம் இல்ல, ஒரு மலையாளத்தான் கேட்டான்னு சொல்லுவ, தமிழ்காரன் சொன்னது சுவாமி இறந்து போனான் கேள்விப்பட்டு நீங்களும் கொப்பாகும். நான் அவன்கிட்ட போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், தம்பி நானும் ஒன்னும் உள்ளூர்த்தும் கேட்டான், என்ன மனுஷன் இல்லையான ஆத்துல எல்லாரும் திட்டுறான், நான் மனுஷனா இல்லையான உன் போய் கேட்டானா, இந்த அம்பி இவ்வளவு அச்சுன்னு பார்த்து நாசித்வம் அமனுஷான்னு சொன்னானா, நீங்க மறுபடியும் சொல்லலையே நான் பாக்கியத்தோட இந்த மண்டூர்லாம் நமக்கு ரொம்ப உதாரணம், நீ அமனுஷன் இல்லையன்னு சொன்னா மனுஷன் புரிஞ்சுக்காத, நீ மனுஷன் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் வாய்மூடின்றாரு. நாசித்வம் விஸ்வஹா நாசி பிராஜ்யா நாசி தைஜசான்னு சொன்னாலே நமக்கு புரியுறீங்க. ஏன்னா இது ஸ்வயம் பிரகாச ரூபம், ரஜுவில கயிறு, ரஜுவில கயிறுல பாம்பு இல்ல, கறி இல்ல, வைக்கல் இல்ல, மாலை இல்லன்னு சொன்னா ரஜு தெரியாது. அங்க என்ன ரஜு ஜட சுரூபம், இங்க ஆத்மனி ஆரோபித்தங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணினால் எதுனால இதுவும் சேர்ந்து பிரகாஷிது, அது எடுத்துன்னு லைட் தானா தெரியும். இத சொல்றதுக்கு வார்த்தை வேண்டாம், வார்த்தை சொல்லி ஆச்சுன்னா வார்த்தையினால் புரியுற பதார்த்தம் ஆயிடும், விஷய விஷயபாவம் வந்துடும். அதனாலதான் இவர வேதாந்த பிரமேயங்களை வல்லேங்கிறதாக உள்ளதாக சொல்ற. இப்படி சொன்ன உடனே இது பிரதிபோத்தியமா போத்தியமான பரவ பிரதிபோத்தியமான வாரம் வாரம் அர்த்தம், அடிக்கடி கிளாஸ் வச்சு சொல்லிட்டே இருக்கிறத. ததா ஏவம் பிரபுத்தியதே, என்ன பிரபுத்தியதே, ஜென்மாதி ஷட்பாவ விக்ரியைகளோ திவ்ய குண கர்மாக்களோ எந்த பேதமும் இல்லாத ஒரே வஸ்துனா அனித்ரம் தத்துரியம்ங்கிற ஆத்மஸ்வரூப போதம் வரும் அப்படின்னு சொன்னார். இப்ப மனசை எப்படி ட்ரெயின் பண்ணுங்கிறதாச்சு. பிரபஞ்சம் மித்தியங்கிறது ரெண்டாவது கணத்துல நிறைய சொன்னார், நான் ரொம்ப தூரம் இல்ல. ரெண்டாவது கணத்துல கனவை போல மித்தியங்க, இவன் கேட்டா கனவுல சம்பாதிச்ச பணம் காலத்தால உபயோகப்படுறது இல்லையே அது போய், இப்ப சம்பாதிச்ச வச்ச பணம் எங்க அப்பா வச்சதே நானும் சாப்பிடலாம்னு பேரம் கூட சாப்பிடலாம் இருக்கு, தினம் எடுத்தா செலாவணி ஆகியோ அது செலாவணி ஆகியேன்னா இது பதில் சொல்லணுமோ இல்லையோ. இவர் என்ன சொல்ற, சப்ரயோஜனதா தேஷாம் சொப்னே விப்ரதிபத்யதே அப்படின்னா. இதுக்கு அவன் கேட்ட உதாரணம் எப்படி இருக்குன்னா, ராத்திரி சொப்னே ஆகண்டம் புத்வா நல்லா சாப்பிட்டான், காத்தா இருந்தாலும் அம்மா பசிக்கிறதுன்னு பசி போகலையா, ஜாக்கிரத்தை சாப்பிட்டா பசி போடுறது, ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒன்று வந்தாங்கண்ணா அப்புறம் தான் டீ காஃபி இல்லை, ஆகண்டம் புத்தம் இது இருக்கேங்க. இவர் சொன்னால் ஜாக்கிரத்துல நல்லா சாப்பிட்டு சேர்த்துக்கு சேர்த்துக்கலாம், நீ பட்டுக்கொண்டு உடனே கையில் நின்னு சொப்பனத்துல அம்மா பிச்சை எடுக்கிறான், இங்க சாப்பிட்டது சொப்பனத்துல பசிய போக்கலையே, சொப்பனத்துல சாப்பிட்டது ஜாக்கிரத்துல போக்கலையேண்ணா, ரெண்டும் ஒண்ணு தானேங்கண்ணா. நம்ம ஊர் பணம் இப்படியே அங்க செலாவணியால யூஎஸ்ஏலண்ணா, யூஎஸ்ஏ பணம் அப்படியே செலாவணியால யூஎஸ்ஏ சித்திங்கண்ணா. ஏதா துவாவதி குரு சிஷ்யு மந்தவ் குருத்தம் சிஷ்யத்துவம் எதுக்குன்னு கேப்பறீங்களா, உபாவதி அச்சுத கிரந்தோ உபாவதி ஜகாத்மகோ அஹோ மோகஸ்ய மகாத்மியம் தத்ர ஏக சிஷ்யதாங்கத. அது மாதிரி என்ன பிரிஷா கண்டுபிடிச்சேன், அங்க படிச்சு இங்க உபயோகம் இல்ல, இங்க படிச்சு அங்க உபயோகம் இல்ல. ராஜா சொப்பனத்துல பிச்சை எடுக்கிறார், ஒரு பிச்சைக்காரன் சொப்பனத்தை ராஜ்ய பரிபாலனை பண்ணி ராஜாவை ஜெயில போட்டிருக்கான் ஒரு மாசத்துக்கு. ஏன்னா சொப்பனத்துல மூணு ஜெயிலுக்கு போய் பதில் சொல்லும்போது ரமணர் சொன்னாரா, நான் எங்கேயுமே இல்லையா, எல்லா வக்கீலும் பதில் சொன்னாரா, எப்படி சொல்ற எப்படி சொல்ற, நீங்க ஜெகத்குருவே இல்லையா, ஜெகத்குருவான பெரியவாட்டுக்கோ சொன்னா நானா இருந்தா என்ன தெரியும், எவன் சொன்னாரு நான் என்ன ஜெகத்குரு அப்படின்னா ஆரம்பிக்கணும்,
நாங்க பாருங்க வயசியா அவிச்சின்ன பரம்பரைன்னு அவர் சொன்னாராம். அவன் கூட்டுவா உனக்கு மனதில் சம்பாதனை பண்ணணும், அவன் எனக்கு ரொம்ப உதவி பண்ணான்னாராம். ஏன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாராம், சிஷ்ய பாபம் குரு பிரத்யேகத்தினருக்கு ஒரு காலேஜில் 10 வருஷம் ஒரு பையனும் பாஸ் பண்ணலன்னா வாத்தியாருக்கு மெமோ கொடுப்பாலும் கொடுக்க மாட்டாளோ. இந்த பையன் படிக்காம ஃபெயில் ஆகுன்னா பாபம் யாருக்கு போறது? சிஷ்ய பாபம் குரு பிரத்யேகத்தின் இருக்கு. இன்னைக்கு ஜெகத்து பூராவும் பாபம் நிறைய பண்றா. நான் குருவா இருந்தா பங்கு நான் வந்து சேரும். இங்க மட்டும் சொன்னானே அவன் தான் நிஜமான என்ன புரிஞ்சுன்னு சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு ஞானி சொல்லணும்னா அப்ப எப்படி இருக்கணும்? அதான் போதம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆகா சொப்பனத்துக்கும் ஜாக்கிரத்துக்கும் எந்த விதமான கிரீடமும் இல்லை அப்படிங்கறதாக சொப்பனத்தை மிச்சம்னு சொல்லி சொப்பனமே சத்தியம்னு சொன்னவனால முடியாதப்பா. இங்க படுத்துருந்து இங்கேயே புகழ் பாக்கலாம் வரவே முடியாது. காசிக்கு 10 நிமிஷம் போயிட்டான். எந்த ஏரோப்ளைன்ல போனாலும் போக முடியாது. ரெண்டாவது அங்க போய் சொப்பனம் பாக்குறான்லாம் சொல்ல முடியாது. முழிச்சிருந்தா அங்க முழிச்சுக்கணும். ரெண்டாவது இவன் உடம்ப எல்லாரும் இங்க பாக்குறான். பொருளை வேற விட்டு இருக்கா? அது வேற சுசுப்தியிலையும் சும்மா இருக்கிறது இல்லை. அடுத்தவன் தூங்க விடாம இது பண்ணிட்டு இருக்காங்க. சுசுப்தியில ஒன்னும் பண்ணிருக்காரு. கருப்பொருங்கிற ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கு இவன் குரல. சுசுப்தியில பெரிய வேலை ஒன்னொருத்தரும் தூங்க விடாம பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இப்போ இந்த மாதிரி எல்லாம் சுத்தி இட்டி இப்படிலாம் பேசிட்டேன்னா சுதி சொல்றதுதான். சுதி சொல்றது சுதி சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளா கட்டிக்கு சொல்றது ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு வந்தியாபுத்திரன் ஒரு ராஜா இருந்தான். அவன் வந்தியாபுத்திரியை கல்யாணம் வேண்டான். இவனுக்கு அஜாதன் ஒரு புள்ள, மிருதன் ஒரு புள்ள, ஜனிஷமானன் ஒரு புள்ள. இந்த மூணு பேரும் ஒருத்தர் சண்டை போடலாம் அப்படின்னு இந்த குழந்தை தூங்கி கொடுத்து. இந்த அஜாதன் மிருதன் மனுஷமானன் ஒரு புள்ளையா வந்தியாபுத்திரன் வந்தியாபுத்திரிக்குமான இந்த குழந்தை தூங்கிட்டா இல்லையா பார்த்தான் தேவை. ஆடுக்கு பொய் சொல்லி புலி வர்றது என்னவோ சத்து போட்டான் புலி கடிச்சுன்னா இதோட தான் எத்தனை நாளைக்கு ஓட்டினான், எவ்வளோ ஆடு நினைச்சான், அந்த ஆடெல்லாம் என்னாச்சு, எங்களுக்கு கொஞ்சம் ஆடு போகணும். இந்த மாதிரி கதை கேட்டுன்றதுனால இந்த அம்பியை வச்சு மேலே போக முடியுமா? போகவே முடியாது. புரியுதா? அந்த கணப்பாட்டு என்ன பஞ்சாயத்து சொன்னால் நிறைய சம்பாதிச்சானா கொண்டாங்க பாத்தீங்கிறதா? நீ பஞ்சாயத்து சொல்லணும் அவ்வளோதான் இங்கே விஷயம். இப்ப கதையில என்ன லெசன் தெரியும்? வாட் இஸ் லெசன் ஃப்ரம் திஸ் லெசன்? அதுபோல என்ன சொல்றார்? பூதத்தோ அபூதத்தோ ஆதி சிஜமானே சமாஸ்ருதி நிச்சிதம் யுக்தி யுக்தஞ்ச யத்தத் பவதி நேதரது. நானு அஜாதிவாதினஹா சிருஷ்டி பிரதிபாதிகா ஸ்ருதி நைவ சங்கச்சதே பிராமண்யம் பாடம் வித்யதே சிருஷ்டி பிரதிபாதிகா ஸ்ருதி சாது அன்யபரா உபாய சோவதாராய இதுச்ச அபோச்சாம மிருலோக விஸ்வலிங்காத்தி சிஸ்டரியா சோதி தானிய தானிய தானியதா உபாய சோவதாராய நாஸ்தி பேதா கதஞ்சன பரமார்த்த திருஷ்டி சொல்லியா இருக்க. இத வர்க்க இதுக்கப்புறம் இனிமேல் அப்ப நீங்க இப்ப நீங்க பாடஞ்சொல்ல நாங்கெல்லாம் கேட்கிறோம் இதெல்லாம் நிச்சயம் இல்லப்பா, இதெல்லாம் நிச்சயம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பாடம் கேட்கிற வரைக்கும் இதெல்லாம் நிஜம்னா. அதுதான் என்ன? உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பையா சுற்றி பண்ணவர்கள் நீங்க பூஜை பண்ணும் பஜகோ இந்த நேற்று சொன்னதெல்லாம் அப்ப சும்மா நீ இதுல மேல மேல போய் படியெல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் மேல காலத்துக்கு வைக்க வேண்டாம். இவன் முன்னாடியே படிக்கிறது நின்றுட்டுதான் எஸ்கலேட்டரும் ஒர்க் பண்ணல. என்ன பண்ணுவேன் நீங்க எஸ்கலேட்டர்ல போய் காலத்துக்கு வைக்கிற படி ஒண்ணு இருக்கு, வைக்காது ஒண்ணு இருக்கு, அங்க போய் காலத்துக்கு வச்சான்னு வச்சுங்க குப்புறம் எப்ப தூக்கி வைக்கணும் எப்ப வைக்கணும் தெரியணும். மேல போற வரைக்கும் கால தூக்கி வைக்கணும், போனப்புறம் கால தூக்கி வச்சான்னு வச்சோங்க அது வேற கூட்டம். ஆரூட்சோம் முன்னேறி யோகம் கர்ம காரணம் உச்சதே யோக ஆரூடத்தில சமஸ்காரம். இந்த ஹால் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தூண் கூட இல்லாமல் இருக்கணும்னா 10,000 தூண் சவுக்கம் நம்ம வச்சிருந்தான். காங்கிரீட் பிடிச்சிக்கிற வரைக்கும் 10 நாளைக்கு என்ன சார் பைத்தியகாலத்தனமா தூண்லாம் வச்சிருக்கா உள்ள மீட்டிங் ஒத்துரும் போக முடியாது என்ன பேசாம இருமையான்னா கட்டணம் பிடிச்சுன்னு விட்டா பட்டினம் எடுத்துக்கான் லட்சணம். பின்னாடியும் வச்சு வைக்கப்படாது முன்னாடி எடுக்கவும் கூடாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு இதுதான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உண்டுப்பா மந்த மத்தியம உத்தம அதிகாரிகள் இருக்கா. ஆனா மந்த மந்தாதிகாரி கூட உத்தமாதிகாரி என்ன நினைப்பாங்கிறத கொஞ்ச நேரம் சொல்லி பழகிக்கணும். இதுக்கு தெரியவா ஒரு பெரிய தெரியவா உதாரணம் சொன்னா பாத்திரங்கள்லாம் நல்லா தேய்ச்சி வண்ட மணலை போட்டு தேய்ப்பா
புளியங்கோலெல்லாம் போட்டு சேர்க்கிறது, ஏகப்பட்ட அழுக்கெல்லாம் போட்டு அந்த அழுக்கை, இந்த சார் அழுக்கு ஏற்கனவே இருக்கு, இந்த அழுக்கை வேற சேர்க்கறேன், இந்த அழுக்குனாலும் அழுக்கு போகும், சோப்பு எவ்வளோ அழுக்கு தெரியுமோ, வீணா போன எண்ணெயில் உள்ள அழுக்கு கண்டசல் தான் இங்க பண்ணிருக்காங்கதான் எனக்கே சொல்றான். அது வேற விஷயம், சொப்பேனஹான்னு பேரு, அதை போட்டு தேவையேன் தேய்ச்சோன்னு இவன் போச்சு அதுவும் போச்சு. ஒருத்தன் சொன்னா அப்ப சோப்பு நல்லா நில கொடுத்து வாங்கிருக்கேன் சார், இதே வச்சுன்னு விடுறாங்க அபவாதாத்யாம் விஸ்வம், இந்த அந்தி சோப்பு மூஞ்சியோட வந்து அப்படியே இருக்கு, ஏற்கனவே நல்ல நிலைய. அதுபோல பிரபஞ்சங்கள் எல்லாம் பிரம்மத்தை அத்யாரோபம் பண்ணி விபரி சொல்லணும், பழுவூர் சாஸ்திரி சொல்லணும், அத்யாரோப அபவாதாத்யாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தேன்னா இல்லாத இருக்குன்னு சொல்லுவானே அப்புறம் எடுப்பானே, என்ன சார் வேணும், சரி சேர்த்து முதிப்பானே காலம் போவானேன்னா, இந்த சமாச்சாரம் வேற எண்ணெய் தேய்ச்சின்னு பழக்கான்கிறவா, 100 கிராம் எண்ணெயை போட்டு தேய்ச்சி வெயில்ல 10 நிமிஷம் ஊறி அப்படியே வெளியில் வரப்படாது, ஏற்கனவே எண்ணெய் வழியில் அரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தான், பைத்துதான் தனமா இருக்கு, எண்ணெய் விற்கிற விலையில எதுக்கு சார் தேய்ச்சியால் எதுக்கடா இறக்கினேன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சின்னா பைத்துக்கார தனம்னா, பீர் அம்புட்டு சொன்னார் எண்ணெய் தேய்ச்சிக்காருதான் பைத்துக்காரத்தனம் என்கிட்ட சொன்னார், அவர் தேய்ச்சிருந்த என்ன ஃபாரினுக்கு அது நம்ம ஊருக்கு இல்லை, எந்த ஊருக்கு எது சொன்னான்னு தெரியாம நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு பிராரப்தம் நிச்சயம், இது ஒரு பிராரப்தம், ஆக ஒன்னும் உண்டவே இல்லைன்னா அப்போ எல்லாத்தையும் இப்ப வச்சிருந்து நம்ம மேல போகணும். இவ்வளவு புரியறதுக்கு என்ன பண்ணணும், மனசோ நிகிரகாயத்த முகையம் சர்வதேகினா, அது ஒரு பெரிய விஷயம் சொன்ன, யாரும் சொல்லாத செஞ்சிருக்காங்க, மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்லி அல்லான்னு புரியல, மனசை கண்ட்ரோல் பண்ணி கீதையில சொன்னோம்னு அர்ஜுன சும்மா இருந்தா, நடக்காத காரியத்தை பேசல, எங்கிட்ட டாக்டர் தர்மம் நடங்குங்கிறார், நடக்காத காரியம் நடக்கிற காரியம் தான் நடக்காத காரியம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது மாதிரி நடக்காத காரியம்னா அவன் என்ன பண்ணான் தெரியுமோ, சஞ்சலம் மனக்கிருஷ்ண பிரமாதி வல்லவத்துடன் தஸ்யாகம் நிகிரகம் பண்ணியே முடிச்சார், இவர் அசம்சயம் தான், கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிறது இம்பாசிபிள் இல்லைங்க, அதையே இவர் சொல்றார், சனை சனை ரூபமே சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சம் நயே சம்போதே சித்தம் விக்ஷித்தம் சமயே புனகா, குழந்தை வாசல ஓடுறதுன்னா மிதுவாம்தான் கூட்டு வந்து படி படி படின்னு சொல்லணும், மிதுவம் தரணும்னா படித்து முடிக்கிற வரைக்கும் நீ சொல்லிடணும், அது மட்டும் இல்ல இந்த மனசை அடக்கி விடுறதுங்கிறது 2 நாளைக்கு அடக்கப்பட அந்த அடங்கலேன்னு சொல்லப்படாது, அடங்காத கோடிக்கணக்கான யுக ஆகி 2 நாள் 10 நிமிஷம் கிளாஸுக்கு வந்தோன்னு அடங்கலேன்னு சொல்லப்படாது, அப்பப்போ அடக்கணும், அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உத்சேக உதேரியது குசாகிரே, எந்த புஷத்துமே இல்லை சார், கௌடபாத சொல்லுங்க, நமக்கெல்லாம் அடிக்கடி கொண்டு விடுறது, இவ்வளவு வாசியல் சார் மனசு அப்படியே நிற்க மாட்டேங்கிறது, எவ்வளவு வாசிச்சு நீங்க இப்போ ஊர் ஒம்பு அடிச்ச நேரம் ஜாஸ்தியா, ஆத்ம விசாரம் பண்ண நேரம் ஜாஸ்தியான்னு முதல்ல பாக்கணும், அதனால இது 1 நாள் 2 நாள்ல போறதில்ல, குஷாகிரேண ஏகபிந்துனா தர்ப நுனி ஒரு ஓரத்தினால ஒரு டிராப் வாட்டர் எடுத்து சமுதிரத்திலேருந்து கரையில விடணும், இந்த சமுத்திரம் பூரா ட்ரை ஆகணும், அது போல ரொம்ப மோசமா இருக்குது, அது ஒண்ணு சொல்லுக்கார் பவேர் அபரிக்கேதாங்கிறார், அபரிக்கேதம் தான் தெரியுமோ, டிசப்பாயின்மெண்ட் நமக்கு இதுல வேண்டாம், சாப்பிட்டே சாப்பிட்டுருக்கான், குடிச்சிட்டே குடிச்சுட்டு இருக்கான், காஃபி கிஃபிட்டே சொல்றேன், அதுல எல்லாம் ஒன்றும் போர்ஷம் இல்ல, பரிக்கேதம் பரிக்கேதம்னா டிசப்பாயின்மெண்ட், இவ்வளவு நாள் பண்ணி நமக்கு வந்தே இனிமே கௌரவம், ஏதோ நாம பண்ணி நாம உத்தியோகம் ஜாஸ்தி சம்பளம் குறைச்சலுங்கிற மாதிரி இது, உத்தியோகமே ஒன்றும் இல்லை, சேர தேய்க்கின்றா நீ சொன்னா 50,000 ரூபா போறாதுங்கிறான், இவன் சேர தேய்க்கிறதுக்கு 5 ரூபாயே போதும் என்ன கேட்டா, எல்லாருக்குமே நமக்கு வர்றது குறைச்சல் நம்ம உழைச்சி ஜாஸ்திங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதுக்காக அவர் சொல்ற அபரிக்கேதா நல்லா பண்ணிடேவா அடங்கிப்படும், அப்புறம் அபயம் சர்வதேகினா மனசு அடங்க அடங்க அது ஒரு லெவலா கொண்டு சில பேருக்கு ஜாதி உரிமை இல்லாது அதெல்லாம் ரைட்டா வரையும்பான்னு சொல்லி இவ்வளவு தோன்றது, இந்த குச்சியில அநாதத்தை சுத்தி விட்ட அப்படி சுத்துறதோ அது போல இருக்கு, சுத்தி சுத்தி சொன்னதுங்கிறதுக்காக சொல்றதுக்காக நினைக்கப்படாது, ஒரு தத்துவம் தான் இவ்வளவாக தெரியறது அப்படின்னு எல்லாம் ஜோரா சொல்லி, இதே மாதிரி வெளியில் தான் நிச்சயம் புத்தர் சொல்றாரு, இந்த புத்தர் சொல்றத விட்டுடு நான் அதை சொல்லல, என்ன ரொம்ப பேர் புத்தர் தான் காப்பிடிச்சிருக்காங்கிற அப்ப ஸ்பஷ்டமா கௌடபாதம்னா புத்தி பௌத்தவாதம்னு ரொம்ப பேருக்கு என்கிட்ட வந்து கேட்டிருக்கா, ஒரு இடத்த சொல்றார்
நீ அப்படி நான் சொல்லவே இல்லை. கிரமத்தே நகி புத்தஸ்யானம் சர்வேஷு தாயினா சர்வே தர்மா ததா ஞானம் நைபத் புத்தேன பாஷிதம். அவன் மனோவிருத்தி ரூபமான ஞானத்தை வச்சு வெளியில ஒண்ணும் இல்லவே இல்லைன்னு சொல்றான். தோற்றம் கூட சொல்லாம அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாதுங்கிறான். நாங்க அப்படி சொல்லல, இதை வச்சுண்டு இதை நிச்சயம்னு வச்சுண்டு அது அசத்துன்னு சொல்றான், நாங்க நிச்சயம்னு சொல்றோம், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அவன் எந்த ஞானம் சொன்னாலும் அதுவும் சேர்ந்து நிச்சயம் நாங்க சொல்றோம், இது அவன் சொன்னாங்கிற. என்னதான் எந்த சாஸ்திரமும் இதை சொல்லவே இல்லை. அத்வைத சாஸ்திரம் ஒண்ணுதான் சொல்றது, இவன் சொல்றதெல்லாம் ஜீவன் தத் சாட்சித்தேன பிரத்யுக்தத்வாது நேதம் தத்துவம் கேனாபி சாஸ்திரேன போத்தியதே உபனிஷத் சேவ போத்தியதே. அதெல்லாம் ஒரு நிலைமையில கொண்டு போய் யார முடிக்கிறதோ அவருக்கு யார் விட்னஸோ சாட்சியோ அவரை சொல்றது வேதாந்தம். அது யாருன்னா உத்தர தான், நம்மதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நைதத் புத்தேன பாஷிதம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் முதல்ல கேட்கும்போது தலை சுத்துறா மாதிரி தான் இருக்கும். அல்லாத சக்கரம் போல துர்தர்ஷம் அதிகம்பீரம் அஜம் சாமியம் விசாரதம் புத்வா பதம் அனானாத்வம் நமஸ்குருமோ யசாபலம் அப்படிங்கிறதாக பெரிய விஷயம். இது என்னுடைய முத்திரையும் இதில் பதிஞ்சு போச்சோம். அதனால ஏன்னு கேட்டால் எட்டுனே எட்டு ஹலாவது ஆகும்பா, அது எப்படி போயிட்டு இருந்தாலும் ராமாயணங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் கேட்குற மாதிரி மாண்டுவக்கும் ஒன்றரை மணி நேரம் கேட்டேன்னா இது ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இவ்வளோ பேர் வந்த வாழ்க்கை சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.